ஆளை பார்த்து இட ஓட்டுறாதீங்க. யாரு மொரட் சிங்கிள் அம்பி நினைச்சீங்களாடா அண்ணியன் அந்த மாதிரியா? சரி இப்ப ஒரு டங் ட்விஸ்ட் இருங்க. இல்ல இல்ல நீங்க ஒரு சொல்லுங்க. நீங்க என்ன சொல்லுங்க? நரியில ஒரு நரி குள்ள நரி குள்ள நரி தலையில ஒரு முடி நர முடி. ஓடுற நரியில ஒரு நரி குள்ள நரி. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாலு. இந்த பாம்பன் பாலம் இருக்குல்ல, அதை கட்டினது எங்க தாத்தா குமரிகண்டம்னு ஒரு கண்டம் இருந்துச்சு, ஓனர் நாங்களாம். நம்ம தளபதிக்கு மெசேஜ், அவருக்கு இன்ஸ்டால ஹாப்பி பர்த்டே மெசேஜ் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ நண்பான அவர் ரிப்ளை பண்ணியிருக்காரு. நான் என்ன பண்ணேன், ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நிஜமாவே நடந்தது இல்லை என்கிட்ட உருட்டிட்டு இருக்கீங்களா? இல்லை இல்லை என்னோட இன்னொரு ஐடிக்கு தளபதி நினைச்சிட்டு அந்த ப்ரொஃபைலையும் அந்த பேரையும் அப்படியே கட் பண்ணி பிளேஸ் பண்ணிட்டேன். ப்ளூ டிக் கொடுத்துட்டீங்க அந்த இடத்துல, அப்படி பண்ணிட்டேன். அதாவது அப்போ ஒன்றும் இல்லை, பிக்சர்ல தான் சும்மா அந்த ஃபேஸ ஃபுல்லாகவே மறைச்சிட்டு இது பண்ணிட்டேன். உண்மை மாதிரியே தான் பண்ணியிருந்தேன். நான் வந்து பண்ணுக்கு தான் பண்ணேன், இவங்கெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டேன். அந்த நேரம் பார்த்து நம்ம இல்லடா அப்படின்னு சொன்னோம்னா என்ன, நீங்க மனசு உடைஞ்சிருவீங்க. அதெல்லாம் உண்மையா பதில் சொல்லணும். உங்க ரெண்டு பேர்ல யாரு யாரு நீங்களே சொல்லிக்கலாம், எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? சோ எஸ் வந்து கிரீன் கலர், நோ வந்து பிங்க். ஓகேங்களா? சோ யாரு நல்ல சாப்பாட்டு ராமன் சோத்து மூட்டை யாரு ரெண்டு பேர்ல? மனசாட்சியோட சொல்லுங்க. நீங்க இல்லையா? சூப்பர் அமேசிங். பரோட்டா தப்பு கணக்குனா திருப்பி சாப்பிட்டுறணும் நம்ம. நான்வெஜ்ஜா இருக்கணும். இப்ப எப்படி சமாளிக்கிறீங்க ரெண்டு நாளா? பரவாயில்ல, நல்லா இருக்குங்க. இது எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. எனக்கு காலையில நான் 12 மணிக்கு மேலதான் எந்திருக்கோம், எந்திரிக்கிறது நைட்டு தூங்கவுமே லேட் ஆயிரும். சோ எங்க டே வந்து 12 மணி தான் எங்களுக்கு அதிகாலை. இங்க வந்து காலையில எந்திரிக்கிறோமா, எங்களுக்கு 3 வேளை பசிக்குது. அதனால இது ஒரு புது அனுபவமா இருக்கு, நல்லா இருக்கு. இங்க சாப்பாடு எல்லாம் குறைய சொல்ல முடியாது. யார் வந்து மொரட்டு பையன், ரக்கர்ட் பாய் உங்க ரெண்டு பேர்ல? நீங்க என்னங்க எல்லாமே நோண்ணு அமைதி சாந்த சொரூபனா பரவாயில்ல. வீட்டுல மட்டும்தான் சவுண்ட் போடுறா. அப்ப அது எஸ்என்ல நீங்க தூக்கி இருக்கணும். இல்ல, 4 பேர் நம்ம அம்மா அப்பா எலியெல்லாம் கிடையாது. எலியெல்லாம் இல்ல. ஓகே சூப்பர். யார் நல்ல மஜாவா கூல் பாய், மஜாவா இருப்பீங்க பயங்கரமா? ரெண்டு பேருமே வந்து நல்ல மஜா கூல் பாய்ஸ் தான். நான் கூல் பாய்ஸ், ஆனா இதுல கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கு. மய தீபக் வந்து நோவா, திடீர்னு உட்காந்துரும் ஒரு விஷயத்துல. நம்ம அப்படி கிடையாது, நம்ம என்னால ஒரு விஷயத்தை வந்து வெளியே வர முடியாது. அது அது நான் எல்லா இடத்துலயும் நம்ம மஜாவா இருப்போம். அவன் அப்படி இல்லை. இப்ப இதுல நான் பேசாம இருக்கேன், நான் மஜா இல்ல, இது வர மாட்டேங்குது. என்ன, நான் கூடிய சீக்கிரம் கத்துக்கிறேன். ஆனா வெளியே பொறுத்தவரையில் நான் நல்லா இல்லை. அது ஒரு நாள் இருக்கும் இல்லைங்களா? இல்லைங்களா? அது ஓகே, நோ ப்ராப்ளம். யாரு மொரட் சிங்கிள்? எல்லாம் கமிட்டடா, கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல இல்ல, அதுக்குதான் ட்ரை பண்ணி. ஓ, நீங்க நோ போட்டீங்க அவரு. ஓகே, அப்ப கேர்ள் ஃப்ரெண்ட்ல இருக்கு. அப்புறம் என்ன மொரட் சிங்கிள்க்கு இல்ல? நீங்க மொரட் சிங்கிள் இல்ல, அவ்வளவுதான். அந்த அந்த கேட் ஓபன்ல இருக்கு இல்லீங்களா? யாரு வேணா ஃபில் பண்ணிக்கலாம். யாரு நல்லா தூங்கு முஞ்சி மொக்க ஜோக் மன்னன்
பயங்கரமா கட்டி போடுறது யாரு? ஓப்பனா ஒத்துக்கோங்க. அதுலதான் பொழப்பே ஓடுது. அதுக்கு ஒரு கட்டு வேணுங்க போடுறதுக்கு. அந்த மாதிரி எல்லாம் சூப்பருங்க. பாசக்கார பையன் யாரு? இல்லன்னு அவர் தூக்க போனாரு. ரெண்டு பேருமே பாசக்கார. யாரு ஓவரா ஆக்ட் பண்ணுவா? ஒன் டே 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 5000 ரூபாய்க்கு நடிக்கிறான்டா. நீங்க தான சூப்பர். ஓகே, யாரு நிறைய உருட்டுவா? பொய்யா தூக்குங்க. கேங்கே வந்து நிக்கணுமா? உருட்டு, பயங்கரமா உருட்டுவீங்க. சூப்பர். எப்படி வெறும் இதுல மட்டும் தானா, வீட்டுல எல்லாம் வெளியே எல்லாத்துலயுமே இவங்களோட தான்? எப்படி ஏதாவது ஒரு உருட்டு சொல்லுங்களேன். ஏதாவது பயங்கரமா சொல்லி நீங்க நம்பி இருக்கீங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு உருட்டு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அவர் அவர் உருட்டுனது அவன் சொன்னா நல்லா சொல்லுவான். நான் கூட சொல்லுங்க சொல்லுவாரு, அவனே சொல்லுவான் நல்லா. சொல்லுங்க ஏதோ ஒரு பயங்கரம். இவங்க கிட்ட ஏதோ நீங்க ஒண்ணு உருட்டி இருக்கீங்க பயங்கரமா. அது அந்த அதுதான் இப்ப நான் அடுத்து சொல்ல வந்தேன். என்னன்னா, ஒண்ணும் இல்ல, இப்ப உனக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது. சாப்பிடறதுக்கு இப்ப சாப்பிடறதுக்கு பொங்கல் தேவைப்படுது. இப்ப 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 நடந்தது வரும்போது இந்த மாதிரி ஹோட்டல்ல சாப்பிடுவோம் சொல்லி இது போது பொங்கல் வேணும் அப்படின்னு கேக்குறான். இவனுக்கும் அது வேணும். இப்ப அவன் என்ன பண்ணிவிட்டான், அந்த இது எனக்கு ஒண்ணு, எனக்கு எது எனக்காக இல்ல, என் மயனுக்காண்டி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய சொல்றான். உனக்காண்டிதான் நான் அங்க சாப்பிட வர்றேன், அவனுக்காண்டி எனக்கு எனக்காண்டி எதுவுமே வேணாம், அவனுக்காக நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஓடுறான். இப்ப இது பெரிய பொய், அவனுக்கு அது தேவைப்படுது, அதுக்குனால நம்ம பேரை இது அந்த மாதிரி. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்ப வேற ஏதாவது விட்டு சொல்லுங்க. ஏதாவது வேற எப்படி என்ன மாதிரி? அதான் இவங்கெல்லாம் ஷாக் இருக்குங்க. அட பாவி, இது இதுக்கானா நீ அந்த மாதிரி சொல்ல முடியாது. அட சொல்லுங்க, ஏதோ ஒண்ணு ஒரு கதை சொல்லலாம்ல எங்களுக்காக. ஒரே ஒரு கதை சொல்லுங்க ஏதாவது, டிஸ்க்ளைமரோட சொல்லிருங்க. நம்ம தளபதிக்கு மெசேஜ், சிரிக்கும் நம்ம தளபதி அவருக்கு இன்ஸ்டால ஹாப்பி பர்த்டே மெசேஜ் பண்ணியிருந்தேன். தேங்க்யூ நண்பான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். நான் என்ன பண்ணேன், ஸ்கிரீன்ஷாட் பண்ணி. நிஜமாவே நடந்தது இல்ல? என்கிட்ட உருட்டிட்டு இருக்கீங்களா? இல்ல இல்ல, தேங்க்யூ நண்பா. ட்விஸ்ட் பின்னாடி வரும் பாருங்க. எல்லாமே குரூப்ல ஷேர் பண்ணிட்டோம். எல்லாம் ஸ்டோரி வச்சுட்டாங்க. ஸ்டோரி வச்சா எல்லாரும் போன் எங்களுக்கு எல்லாம் தளபதி ரிசீவர் தான். எங்களை சுத்தி மேக்சிமம் போன் அடிச்சு, என்ன தளபதி வந்து பேசினாரா 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 அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. கடைசியில நான் சாயங்காலம் சொல்றேன், எல்லாம் முடிச்சு ஒரு நாள் ஸ்டோரி போட்டாச்சு. நைட் வந்து சொல்றான், இது நான் எடிட் பண்ணி எடிட் பண்ணது. சும்மா என்ன பண்ணேன், என்னோட ஒரு இன்னொரு ஐடிக்கு ஹாப்பி பர்த்டே தளபதி அனுப்பிட்டு அந்த ப்ரொஃபைலையும் அந்த பேரையும் அப்படியே கட் பண்ணி இதுல பிளேஸ் பண்ணிட்டேன். அந்த இடத்துல அப்படி பண்ணிட்டேன். அதாவது ஒண்ணு இல்ல, பிக்சர்லதான் சும்மா அந்த ஃபேஸ ஃபுல்லாவே மறைச்சிட்டு இது பண்ணிட்டேன். முன்ன மாதிரியே தான் பண்ணியிருந்தேன். நான் வந்து ஃபண்ணுக்கு தான் பண்ணேன், இவங்க எல்லாம் சீரியஸா எடுத்துக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம இல்லடா அப்படின்னு சொன்னோம்னா என்ன, நீங்க மனசு உடைஞ்சிருவீங்க. அழிச்சிட்டு அப்படி பண்ணலன்னா கூட சந்தோஷம் தான். அவருக்கு அவர் மேல ஒரு மரியாதை இருக்கு. அவர் பண்ணிட்டாருங்கிறப்போ அதெல்லாம் பெருமை தானே. அதோட என்ன தான் இவன் கடைசியில வந்து சொன்னான், சரியான டென்ஷன். ஏன்னா அத்தனை பேர்ட்டையும் நம்ம வந்து சொல்லி இருக்கோம், நாளைக்கு உண்மையை சொன்னாலுமே நாளைக்கு நம்ப வாயலாம். ஏன்னா நான் போன் அடிச்சா எடுக்க மாட்டேன், யாரு போன் அடிச்சாலும் எல்லாரும் எனக்கு அடிச்சுட்டு இவங்களுக்கு அடிக்கிறது. அப்ப எப்படி இது பண்ண முடியும்? அதோட என்ன வந்துட்டு உடனே அழிச்சு விட்டேன், எதுக்கு தேவையில்லாம பேக் மிஸ் வச்சுக்கிட்டு. ஓ பரவாயில்ல, வெளியே போகுது அது இல்லன்னு நிறைய பேர் ஐயோ நினைக்கிறது. தளபதி கூட எக்ஸ்க்ளூசிவா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். சரி, நீ உண்மையை போட்டாலும் நம்ப மாட்டாப்ல. அவ்வளவுதான், நான் உண்மையை பேசுறேன். அப்ப நீங்க அந்த டிஸ்க்ளைமர் போட்டுருங்க, இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. சரி, யாரு சொதப்பல்? லாஸ்ட் சொதப்பல் வேற நடக்காது. மத்தபடி வீடியோல இல்ல, ஃபன்னியா சொதப்புவாங்கல்ல சில பேர்லாம். இப்போ இப்ப நீங்க கண்டென்ட் வீடியோலயே இப்ப ப்ளூப்பர் மாதிரி சொதப்புறது அந்த மாதிரிலாம், அந்த மாதிரிதான் நடந்திருக்கா? அதெல்லாம் நடக்கும். ரோலிங்லாம் ஆகும் இல்லைங்களா? டைலாக் எல்லாம் பேசும்போது ரோலிங் எல்லாம் ஆகுமா? வாங்க ரோலிங். ரோலரா? நான் ஒரு கண்டென்ட் வாங்குறேன், ஃபர்ஸ்ட் டேக் அடி கிளி இடையில கிழிக்கிறது, அடிக்க வரியா மாடு மேய்க்க வரியா அப்படின்னு திட்டிட்டு அப்புறம் வீடியோ எடுத்து முடிச்சோன்னே அப்படியே
இப்ப லாஸ்ட் அவர் வீடியோ போட்டிருந்தோம், அந்த வீடியோ கூட 5 மில்லியன் தாண்டி போயிடுச்சு. நம்ம ஈசா வர்றதுக்கு மத்தியானம் நாங்கள் கிளம்புறோம், காலையில் ஒரு மீட்டிங் ஒன்று இருக்கு, காலையில் ஒரு வீடியோ எடுத்துட்டுருக்கோம். அந்த வீடியோவில் தான் அந்த நான் இவன் நடிச்சிருந்தேன், இந்த போலீஸாக நடிச்சிருந்தாப்புல ஒரு ஆள் நாங்க அந்த பெருசா நடிக்கலாம் தெரியாது எங்களுக்கு, பட் வந்து எங்களை மாதிரி எங்களால இருக்கு தெரியும். அப்போ அதாங்க நடிப்பு, அதான் நீங்களாவே இருந்து அது உண்மையா உண்மையை வெளிப்படுத்துறது தானே நடிப்பு. அப்போ அந்த மாதிரி இருப்போம், அது அவங்களுமே நல்லா தான் நடிப்பாங்க. பட் வந்து ஒரு டேக் போயிருச்சு, ரீடேக் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா பயம் கொடுத்துரு, பயம் வந்துடும் அதுலயே பயம். அங்க அவங்க நடிக்க தினற டென்ஷன் ஆக, அதான் இங்க நான் ரீடேக் ரீடேக்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் சொல்ல சொல்ல அங்க பயமும் பதட்டமும் அதிகம், கைகாலெல்லாம் ஆட ஆரம்பிச்சு. நல்லா சொன்ன டைலாக்கே திருப்பி மாத்த சொல்லி, பத்தாவது வாட்டிலாம் கிளி, அடுத்த ஒரு 10 டேக்னா அடிதான். அடியெல்லாம் வாங்கிருக்கீங்களா? நல்லது வெளியே வர்றதுக்கு நாலு திட்டு வாங்குறது தப்பு இல்ல, கரெக்ட். என்ன திட்டுவாங்க போட்டுடலாம், அடிச்சு வளர்க்கறது தப்பு இல்ல, அடிக்கிறதுனால அடிக்க வர்றாங்க. சரி ஓகே, அடுத்ததுங்க ஒரு சின்ன ஒரு செஷன் அவ்வளோதான், ஓகேங்களா? என்ன அப்படின்னா, உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் நீங்கள் வந்து கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்னால உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு ஒரு சின்ன ஒரு டாஸ்க், ஓகேங்களா? ஒரு சின்ன டாஸ்க். இந்த டாஸ்க் என்னென்னா, பெருமை பேசணும், தாத்தா பெருமை பேசணும். அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒன்று சொல்லுவீங்க ஒரு பெருமையாக உங்கள் தாத்தா பற்றி, ஹே எங்கள் தாத்தா என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பெருமை பேசுறது. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, ஸ்பான்டேனியஸாக நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு ஒரு விஷயத்தை உருவாக்குறீங்க அப்படின்றது தான். நீங்கள் நிஜமாக உங்கள் தாத்தா பற்றி பேசணும்னு கூட அவசியம் இல்லை, நீங்கள் அப்படியே ஆட் ஆன் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் போட்டுக்கலாம். தாத்தா பெருமை பேசலாம், சொல்லு, நீ தான் சொல்லு, சொல்லுங்க தாத்தா பற்றி. சாம்பன் பாலம் இருக்குல்ல, அதை கட்டினது எங்கள் தாத்தா தான். எங்கள் தாத்தா தான் கட்டினாங்க, எங்கள் தாத்தா வந்து பாம்பன்ல ஜமீனா இருந்தாங்க, ஜமீனா இருந்தாங்க. எங்க தாத்தா தான் உங்க தாத்தா கான்ட்ராக்ட் எடுத்திருந்தா, அவங்க மன்னனா இருக்கும் போது இது ஜமீனா இருக்கும் போது இது கட்டினாங்களா? ஜமீனா, சரி. எங்க தாத்தா தான் வந்து தமிழ்நாடே இது ஒண்ணு பிளாண்டோ, தமிழ்நாடு பரந்த நிலப்பரப்பாண்டவர் எங்க தாத்தா. எங்க தாத்தாவோட தாத்தா தான் வந்துட்டு இந்த குமரிகண்டம்னு ஒரு கண்டம் இருந்துச்சு, குமரிகண்டம் வந்து ஆக்சுவலா அதுக்கு நாங்கதான் ஓனர், நாங்கதான் ஐ மீன் மன்னர், ஓனர் சொல்ல முடியாது, எங்களோட தான் குமரிகண்டமே. இப்போ நிறையா வந்து கடலுக்குள்ளே போயிருச்சு, இருந்தாலும் கூட நாங்கள் அதை பெருசாக எடுத்துக்கிறல, நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம். அப்படி தான் எங்கள் தாத்தா காலத்தில் இவங்க தாத்தா வந்து கேட்டாங்களாம், எங்கள் இந்த மாதிரி கான்ட்ராக்டை கொடுங்க, நமக்கு சொந்தக்காரவு தானே என்ன அப்படின்னு சொல்லும்போது, சரி சொந்தக்காரவு தெரிஞ்சவன்னு சொல்லிட்டு இந்த கான்ட்ராக்டை கொடுத்தோம். ஆனால் இன்னைக்கு நம்மளே தும்புறா பேசுகிறாங்க இவங்க. எங்கள் தாத்தா தான் இந்த உலகத்தையே படைத்தவர், நாங்க போட்டதுதானே, அதுக்கப்புறம் தானே எல்லாமே வந்துச்சு உங்க வீட்டு தோட்டத்துல. அதான் இந்த உலகத்துக்கே வந்து தண்ணி கேன் போட்டா செவ்வாயிரமும் அவங்க ஒரு இடத்துல நீங்க இடம் வாங்கி போட்டிருக்கீங்கன்னு சொல்றாரு. ஆனா எங்க தாத்தா இருந்துச்சு, உங்க தாத்தா வந்து ஏமாத்தி வாங்கிட்டாரு, எழுதி வாங்கிட்டாரு. ஒரு கதை, ஒரு நாள் ரெண்டு நாள் கல்லூரிக்கு போயிருக்காங்க, அப்பதான் செவ்வாயிரம் தான் ஆக்சுவலா அவங்க தாத்தாட்டா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி அவங்க தாத்தா எங்க தாத்தாவோட தாத்தாட்டா இருந்துச்சு. அவங்க அப்படி குடிக்க போன இடத்துல கல்லுக்கு காசு இல்லை,
உங்க தாத்தாவோட தாத்தா இருக்கும் போது எங்க தாத்தா ஏமாத்திட்டாரு. உங்க தாத்தாவோட தாத்தா பிறந்திருக்கவே மாட்டாரு. உங்க தாத்தாவோட தாத்தா பிறந்திருக்கிறது. என்ன பெருமை பேசுறேன்னு சொல்லிட போறாரு. பட் தேங்க்யூ சோ மச், ரெண்டு பேருமே வந்து ஏதோ நல்லா பண்ணீங்க பயங்கரமா. ஏதோ பண்ணிருக்கான் பரவாயில்லங்க. இப்ப என்னன்னா இன்னொரு சின்ன டாஸ்க் என்னன்னா, யார் ரெண்டு பேர் யாரு நல்லா பாட்டு பாடுவா? ஏ ஒருத்தர் பாடுவாங்க, நீங்க வந்து தண்ணில வாயில வந்து தண்ணி வச்சுக்கணும். நீங்க நனைஞ்சிருவீங்க. பரவாயில்லையா? பரவாயில்லங்க, நான் வந்து ஜம்ப் பண்ணிடுவேன். நம்ம தீபக் வந்து பாட, நீங்க வந்து இந்த தண்ணி வந்து வாயில வச்சுக்கணும். எந்த ஒரு காரணத்துக்கும் நீங்க அதை வெளியே ஏற்றக்கூடாது. இப்படி ஏத்துறதா இருந்தா அந்த பக்கத்துல வரதை உட்காந்துட்டு இருக்க, நீங்க அவர் மேலதான் வந்து அதை பண்ணிக்கணும். ஆனா என்னன்னா நீங்க பாடுற பாட்டுல அவர் இப்ப அதை துப்பணும். அந்த அளவுக்கு நீங்க பாடணும் பயங்கரமா. அவனே துப்பிக்கிறான். ஓகே பெர்ஃபெக்ட். ஓகே கம் ஆன் ரெடி. இந்த காதலின் யாரும் வாழ்தல் கூடுமோ. அடுத்தானுங்க என்கிட்ட கேக்குறீங்க பத்தி தெரியாது. நான் பாட மாட்டேன், மூஞ்சி வச்சு உங்களை சிரிச்சு வச்சு துப்ப வச்சிருன்ற மாதிரி. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாலு இந்த முத்து முத்து கண்ணால நான் சுத்தி என்னைய பாக்க சொல்லுங்க. அவன் சுத்தி வந்தேன் பின்னால அட மாங்குயில சிரிக்க மாட்டாங்க. நான் என்னங்க பண்ண பல்லாங்குழி பாத புரிய நம்பி வாரு இந்த காட்டு பய ஒரு ஆட்டு குட்டி போலவும் பின்னே சுற்றுறனே. அடியே அடியே ஒரு மகா நடிகன் போலங்க அப்படியே அமைதியே உட்காந்துட்டு. எனக்கு எப்படி இருக்குன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமா அதை முழுங்கி முழுங்கி முழுங்கிட்டாருங்க. தண்ணி துப்பிக்கோங்க ஜாட்டு. ஒருத்தங்கள சொல்லுங்க நீங்க. கசட தப்பற பதற கதற சிதற கசட தப்பற பதற கதற சிதற பஸ் பசட பஸ் பஸ் வருது. கசட தப்பற பச கசட தப்பற பதற கதற சிதற கசட தப்பற பதற கதற சிதற கசட தப்பற பதற கதற சிதற முருகர் அப்படியே ஆசீர்வாதம் பண்ணார். நீங்க கசட தப்பற பதற கதற சிதற கசட தப்பற பதற கதற சிதற கசட தப்பற பதற கதற சிதற நாங்க ஒரு நரி குள்ள நரி தலையில ஒரு முடி நரமுடி. ஓடுற நரியில ஒரு நரி குள்ள நரி குள்ள நரி தலையில ஒரு நரி ஒரு முடி நரி
இவ்வளவு நேரம் பொறுமையா நிதானமா ரெண்டு பேரும் வந்து கேண்டடா பதில் சொல்லிட்டு இருந்தீங்க. எனக்கு நீங்க ரெண்டு பேரும் பேசும்போது நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, உங்க டீமா நீங்க எவ்வளவு அளவு ஜாலியா ஃபன்னா இருக்கீங்கன்னு நாங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். உங்க பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் கூல் ஃபயர் மீடியால இருந்து எங்க சார்பா வாழ்த்துக்கள். அண்ட் நீங்க நடிக்கிற படம் எல்லாம் நல்லா ஹிட் ஆகி உங்க இன்னொரு இன்டர்வியூல நாங்க வந்து கண்டிப்பா மீட் பண்ணுவோம். நன்றி.